உதகை அருகே தலக்குந்தா பகுதியில் 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அஜித் என்கிற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அந்த இளைஞர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள நிலையில் தகவல்களோடு செய்தியாளர் ஜான்சன் இணைந்திருக்கிறார். ஜான்சன், சம்பந்தப்பட்ட ஆளை பிடிச்சிட்டாங்க, அவர் மீது தொடர்ச்சியா நடவடிக்கை என்பது காவல்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து எடுக்கப்படும், ஆனா அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல ஈடுபட்டு இருக்காங்க, அப்ப இதுவரைக்குமே நடவடிக்கை எடுக்கப்படலையா ஜான்சன்? அனந்தி, தலக்குந்தா பகுதியில் வந்து இந்த அஜித் குமார் என்பவர் வந்து ஏற்கனவே வந்து இதே போன்ற ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளார். ஏற்கனவே ஓராண்டுக்கு முன்பு 4 வயது சிறுமியோடு தவறான செயலில் ஈடுபட்டதாக கூறி அவர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இவர் இதே போன்ற தவறுகளை செய்து வருவதால் இவரை வெளிவராத அளவுக்கு குண்டர் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களின் கீழ் இவரை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையா இருக்குது. அனந்தி, காவல்துறை தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க ஜான்சன்? அவர் மீது குண்டர் சட்டம் இது எடுக்க போறாங்களா, என்ன சொல்றாங்க அவங்க தரப்புல இருந்து? காவல்துறையினர் வந்து தற்போதைக்கு இவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இவரோடு உடன் இருந்தவர்கள் யார் யார் என்பது குறித்த விவரங்களும், மேலும் ஒருவர் மீது சந்தேகம் இருப்பதால் அவரையும் தேடி வருகிறார்கள். அவரையும் பிடித்து விசாரித்த பிறகுதான் இது குறித்த உண்மை தெரியும். காரணம் என்னவென்றால், இவரை வனப்பகுதியில் கொண்டு சென்று இந்த பெண் சிறுமியிடம் தவறான முறையில் நடந்ததாக கூறப்படுகிறது. எனவே இது குறித்து தீவிரமான விசாரணை மேற்கொண்ட பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பு கூறுகின்றனர். இதற்கு இப்பகுதி மக்கள் சமாதானம் ஆகாமல், இவர்தான் ஏற்கனவே இதே போன்ற குற்றச்செயலில் ஈடுபட்டு வருவதால் இவர் வெளியே இருப்பதால் தான் தங்களுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது, எனவே தீவிர நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். ஜான்சன், தகவல்களுக்கு நன்றி.